நண்பர்களே, சூர்யாதேவி அப்படிங்கிற திருச்சியை சேர்ந்த ஒரு பெண்மணி தமிழக பாஜக தலைவரான தமிழிசை சவுந்தரராஜன் குறித்து அவதூறான கருத்துக்களை வந்து வீடியோ மூலமாக வந்து பதிவு செஞ்சுருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களான வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் இது எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப வைரலாக இருந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக சார்பில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி மேலே வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து வடபழனியில் வந்து சூர்யாதேவி இருந்திருக்காங்க. வடபழனி போலீஸார் உதவியோட சைபர் கிரைம் அதிகாரிகள் வந்து சூர்யாதேவியை கைது செஞ்சுருக்காங்க. ரெண்டு பிரிவில் பார்த்தீங்க அப்படின்னா சூர்யாதேவி மேலே வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இளைஞர்கள் வந்து இது பற்றி சமூக வலைதளங்கள் என்ன மாதிரி கருத்துக்களை வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, தமிழிசை சவுந்தரராஜன் பற்றி மட்டும் கிடையாது, இதற்கு முன்னாடி வந்து தமிழகத்தில் பாலியல் வன்கொடுமைகள் நடந்த சமயத்துலேயும் சூர்யாதேவி வந்து வீடியோக்கள்லாம் வந்து வெளியிட்ருக்காங்க. அவங்க வந்து பேசின முறை வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் அவங்க பேசின விஷயம் வந்து கரெக்டான ஒன்று தான். சூர்யாதேவியை வந்து அரெஸ்ட் பண்ண காவல்துறையால் ஏன் வந்து எஸ்வி சேகரை வந்து அரெஸ்ட் பண்ண முடியலை? அவர் வந்து பெண்களை பற்றி அவதூறான கருத்துக்களை வந்து வெளியிட்டார், அவரை ஏன் நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னு சமூக வலைதளங்கள் மூலம் இளைஞர்கள் வந்து கேள்வி எழுப்பிடுவாங்க. இது போன்ற இன்னும் பல செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.